வணக்கம். என்னுடைய பேர் தட்சிணாமூர்த்தி. கலெக்டிவ் நாலேஜ் அகாடமி சார்பாக நான் இப்போ உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கலெக்டிவ் நாலேஜ் அகாடமியில் ஒரு புதுமையான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது மைண்ட் ப்ளஸ் ட்ரைனிங் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த மைண்ட் ப்ளஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஆன்லைனில் வீட்டில் இருந்தே படிச்சுக்கலாம். டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ இதுக்காக நாங்கள் ஒரு ஆப்பும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆண்ட்ராய்டு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருந்ததுன்னா அது வழியாகவும் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இந்த மைண்ட் ப்ளஸ் ட்ரைனிங்கினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மூணே மூணு விஷயங்கள் தான். முதல்ல வேகமாக படிக்கணும், ரெண்டாவது டைமை மேனேஜ் பண்ணணும், மூணாவது க்ரியேட்டிவாக திங்க் பண்ண வைக்கணும். ஸோ இந்த மூணும் தான் எங்களுடைய கோல். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கோர்ஸ் நாங்கள் இந்த மைண்ட் ப்ளஸ் ட்ரைனிங்கில் கொடுக்குறோம். முதல் கோர்ஸ் என்ன அப்படின்னா ரேபிட் ரீடிங். ரேபிட் ரீடிங்னா வேகமாக படிக்கிறது. ஸோ வேகமாக படிக்கிறதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டேஸ்ட் வேணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சின்னதாக ஒரு பேஜில் இருக்கிற ஒரு கதை புக் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு அது இங்கிலீஷில் இருந்தாலும் சரி தமிழில் இருந்தாலும் சரி, முதல் முறை கை வச்சு உங்களுடைய ஓன் ஸ்பீடில் படித்து புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது முறை என்ன பண்ணுங்கன்னா அதே கதையை மறுபடியும் கை வச்சு படிக்கணும், பட் இந்த டைமை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கணும். ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முறை ரெண்டாவது முறை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். மூணாவது முறை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மனசுக்குள்ளாரையும் சத்தம் போட்டு படிக்கக்கூடாது, வாய் விட்டும் படிக்கக்கூடாது, சும்மா கை வைக்கணும், கையை மட்டும் வேகமாக மூவ் பண்ணுங்கள், கண்ணு பார்க்கட்டும். ஸோ அது பார்த்துக்கிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டோரி உங்களுக்குள்ளார போகும், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போது நார்மலாகவே மூணாவது முறை நம்ம படிக்கும்போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வேகமாக பார்த்தாவே நிச்சயமாக இதில் இதுதான் நம்ம படித்தோம் அப்படின்றது நமக்கு ரீகால் ஆகும். இதே மாதிரி முதல் முறை படிக்கும்போதே நம்ம இந்த அளவுக்கு வேகமாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையை உருவாக்குறது தான் என்ன அப்படின்னா ரேபிட் ரீடிங். ஸோ இன்றைக்கி இந்த ரேபிட் ரீடிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாணவனும் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அபண்டண்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு சர்ச் என்ஜினில் போயிட்டு ஒரு என்ன வார்த்தையை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. அதை எல்லாத்தையும் படித்து எது சரியான இன்ஃபர்மேஷன், எது நம்ம சிச்சுவேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகிற இன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறவங்க யாரோ அவங்க தான் ஜெயிக்கக்கூடிய காலம் இப்போ இருக்குது. ஸோ அதனால் இந்த ரேபிட் ட்ரீடிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது சுயமாக ஒருத்தரை புரிஞ்சு படிக்கிறதுக்கும் வேகமாக படிக்கிறதுக்கும் மிக 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 உபயோகமான ஒரு கோர்ஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ பசங்க படிக்கும் போதே இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேஸ்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எங்கே போனாலும் ரொம்ப ஈஸியாக வேலை பண்ணிக்க முடியும். அவங்களுடைய ஒர்க்கை ஆர்கனைஸ் பண்ணி வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாவே 10 வேலையை அவங்க செய்ய முடியும். ஒர்க்கை ஆர்கனைஸ் பண்ணாமல் அவங்க வேலை பண்ணாங்க அப்படின்னா 10 ரெண்டு வேலையை கூட சிறப்பாக பண்ண முடியாது, டென்ஷனாக உக்காந்துட்டுருக்கணும். அதுக்கு பதிலாக ஒரு ஆர்கனைஸ்டாக எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூரான் டெவலப்மெண்ட், தட் இஸ் க்ரியேட்டிவிட்டி டெவலப்மெண்ட். க்ரியேட்டிவிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம பெருசாலாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஒரு கல் எடுத்து ஒரு மாங்காவை பார்த்து அடித்தோன்னு வச்சுங்களேன், அதுவே ஒரு நியூரான் டெவலப்மெண்ட் தான். தூரத்தில் ஒரு கல் இருக்குது, இன்னொரு கல் எடுத்து அடிக்கிறோம், கரெக்டாக குறி பார்த்து அடிக்க முயற்சி பண்ணி 10 முறை அடித்து 10வது முறை அடிக்கிறோன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக க்ரியேட்டிவிட்டி டெவலப்மெண்ட் ஆகிடும். ஓடுறது, ஒடியாறது, குதிக்கிறது, இது எல்லாமே கண்டிப்பாக நமக்குள்ளார நியூரான் டெவலப்மெண்ட் உருவாக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த ஆக்டிவிட்டிலாம் கண்டிப்பாக குறைஞ்சிடுச்சு. இடப்பற்றாக்குறை, கூட ஒர்க் பண்ணுறவங்க, கூட விளையாடுறதுக்கு ஆள் இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களால் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வேறு வழியே இல்லாமல் குறைஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு சப்ளிமெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ நாங்கள் மூணு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ முதல் ட்ரைனிங் என்ன அப்படின்னா செஸ் ஃப்ரம் பிகினர் டு மாஸ்டர். அதாவது இப்போ எப்படின்னா காசு நிறைய இருக்கிறவங்க மட்டும் செஸ் விளையாடலாம், மற்றவங்களுக்கெல்லாம் அது ஏதோ பெரிய விஷயம் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லாமல் யார் வேணாலும் இது விளையாடலாம். ஸோ அந்த விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஒரு சின்ன ஒன்றுமே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா விளையாடுற அளவுக்கு கொண்டு வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் செஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக டெய்லி ஒரு முறை விளையாண்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுடைய நியூரான் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களால் உணர முடியும். ரெண்டாவது என்ன அப்படின்னா சால்விங் ரூபிக்ஸ் கியூப்.
ஸோ கியூப் உங்களுக்கு தெரியும் 3x3ல. ஸோ கலைச்சிட்டு ஒரு முறை ஜஸ்ட்டு சேர்த்தணும் அப்படின்னா கைக்கு நிறைய வேலை, மூளைக்கும் வேலை. ஸோ இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நியூரான் டெவலப்மெண்ட் ஆகும், க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கடுத்து சுடோக்கு பசில், இது பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்லேருந்து எல்லா இடத்துலையும் வருது. ஆனால் அதை சிஸ்டமேட்டிக்காக எப்படி ட்ரை பண்ணணும், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1, 2, 3 ஏதோ நம்பர் போடுவாங்க, அதுக்கப்புறம் வராது, கடைசியாக வர வர இடிக்கும். ஸோ இது நமக்கு வராதுன்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சுடோக்குவை பார்த்தாவே ஓடி போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் அதை ஒரு சயின்டிஃபிக்கலாக சிஸ்டமேட்டிக் மெத்தடில் இப்படி நீ சால்வ் பண்ணால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்து சால்வ் பண்ண வைக்கிறோம். ஸோ அப்போ என்னாகும், எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை வீட்டில் சும்மா இருக்கும்போதோ அதை ஒரு முறை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் இதுவும் நியூரான் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 ஆக்டிவிட்டியும் அவங்க ரெகுலராக பண்ண அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே படிச்சிட்டாங்க, ஆனால் யார் ஜெயிக்க முடியும், இந்த 3 விஷயங்களும் இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஒன்று, சீக்கிரமாக படித்து சரியான இன்ஃபர்மேஷனை எடுக்க தெரியணும். 2வது, டைமை கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும். 3வது, க்ரியேட்டிவாக சிந்திக்க தெரியணும். இப்போ என்ன சிச்சுவேஷனோ அந்த சிச்சுவேஷனை எஃபெக்டிவாக எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற க்ரியேட்டிவிட்டி எல்லா கம்பெனியும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த 3 ட்ரைனிங்கையும் நாங்கள் மைண்ட் ப்ளஸ் ட்ரைனிங் அல்லது ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற பேரில் கொடுக்குறோம். ஸோ இது ஆன்லைனில், இன்டர்நெட் இருந்ததுன்னா கம்ப்யூட்டர் வழியாக, வெப்சைட் வழியாக படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப் வழியாக படிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து படிக்க முடியும். ஸோ எங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, டெய்லி ஒரு 1/2 hour இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு 3 மந்த்ஸில் இதை 5 முடிச்சிடலாம். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு முறை தெரிஞ்சுக்கிறோம், அதை லைஃப் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த விஷயத்தை உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்காங்க. ஏன்னா முன்னொரு காலத்தில் ஏ அந்த வீட்டில் படித்தவன் வந்து ஃபாரினில் இருக்கான், இந்த வீட்டில் படித்தவன் ஃபாரினில் இருக்கான், அவன் நல்ல கம்பெனியில் நல்ல பெரிய பிளேஸ்மெண்ட்டில் இருக்கான் அப்படின்னு வந்து அப்பப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அவன் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தான், ஆனால் அவன் வேலை இல்லாமல் இருக்கான், இவனும் அப்படி தான் நிறைய செலவு பண்ணி படித்தாங்க, 4000 ரூபா சம்பளத்துக்கு போகிறான் அப்படின்னு ஒரு ஃபியர்னஸ் வந்துருச்சு. ஸோ அப்போது கண்டிப்பாக நம்ம பையன் பொழைச்சிக்குவானா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் குறைய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம் பட் வந்து அவங்க வந்து எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபியர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் படிப்போடு சேர்த்து இதுவும் கொண்டு போய் கொடுத்தால் மட்டும்தான் இனி வரும் காலங்களில், இப்போ நீட் எக்ஸாம் அது இதுன்னு சொல்கிறோம், ஸோ இதெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கில்னால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். விஷயம் என்னன்னா இது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு கலரும் நம்ம சேர்த்தும் போது இது அதுக்கப்புறம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தானாகவே டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இந்த நர்வ்ஸ் எல்லாம் எல்லாமே இதாக இருக்கும், பார்ட்ஸ் நம்ம மெயின் நர்வ்ஸ் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இதே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம பாடி பார்ட்ஸ் கூட அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் மோட்டார் ஸ்கில்ஸ், சீக்கிரமாக டிசிஷன் எடுக்கலாம். அதை வச்சு ஈஸியாக முதல்ல ஸ்லோவாக தான் எழுதுவேன், இதை பண்ணிகிட்டே இருக்கிறதுல ஸ்பீடாக எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ், அது ஒவ்வொரு இதுவும் பார்த்து பண்ணுறதுல வந்து, அப்புறம் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் அது ஈஸியாக இருந்துச்சு. ரிலாக்ஸ் ஆகுது, அப்புறம் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குது ஆக்டிவாக இருக்கிறக்காங்க. டென்ஷனாக இருந்துச்சுன்னா அப்போ மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்க, ரைட்டிங் ஃபாஸ்ட் ஆகும். டெய்லி ஒரு 3 இல்லை 4 தடவை பண்ணுறேன், கொஞ்சம் பிரிஸ்காக இருக்குது, ஈஸியாக பண்ண முடியுது. ஃபார்முலானால என்னால் பிரெயின் பிரிஸ்காக இருக்குது, சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 4 மினிட்ஸில் முடிக்கிறேன், இப்போ 3 மினிட்ஸுக்கு முடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கற்றுக்கும் போது ஸ்டார்டிங் கொஞ்சம் இதாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது செஞ்சுட்டு வேறு வேலை செஞ்சால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடு செய்கிற மாதிரி இருக்குது.
பட் எல்லாம் எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செஞ்சிட்டு இருப்பேன். இது ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட கொஞ்சம் ஸ்பீடாக செஞ்சிட்டு இருக்கேன். ரொம்ப பெட்டராக இருக்கு இதை கற்றுக்கிட்டதுனால. மெமரி பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். எதையுமே திங்க் பண்ணி சீக்கிரம் செய்கிற மாதிரி ஐடியா நிறையா கிடைக்கும். ஹாய், திஸ் இஸ் ஆலிவ். I've come to share my experience on Mind Plus training, and this is really good and useful training. It really helps you a lot in your studies when you complete this one, and it really improves your brain and nervous system, and it also gives you a confidence, and I have experienced it a lot. And I also want you people to experience the same. Just try it. Thank you. இது வந்து மாணவர்களுடைய படிப்புக்கு மாத்திரம் இல்லை, எங்களை மாதிரியான கம்பெனிஸ்க்கும் இந்த மாதிரி ஆளுங்க தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிறைய மார்க், யாருக்கிட்டையுமே நீங்கள் என்ன மார்க் வாங்கினீங்க அப்படின்னு நாங்கள் மார்க்ஷீட்டை பார்க்குறதே இல்லை. டெஸ்ட்டு நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாவது க்ரியேட்டிவிட்டி எல்லாம் வேணும். ஸோ இது இந்த மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உங்களுடைய உதவியை நாங்கள் எதிர்பார்க்குறோம். மிக்க நன்றி. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.